இதே இதை எமது தலைவர் அவர்கள் நினைத்திருந்தால் சிந்தித்து பாருங்கள், அவர்களோடு சேர்ந்து நின்றால் தான் நம் மக்கள் வாழ முடியும் என்று நினைத்திருந்தால் 30 கால போராட்டம் நின்றிருக்குமா? இல்லையே. தமிழர்களின் வீரம் இன்று வரை பேசப்பட்டு இருக்குமா? இல்லையே. ஏன் இன்று வரை சொல்கின்றேன், 30 வருட போராட்டம் என்பது இல்லை என்று சொன்னால் ஈழத்தில் தமிழன் என்ற ஒருவன் இருந்திருக்கவே மாட்டான். அனைத்தும் கலப்பினமாகத்தான் இருந்திருக்கும். நீங்கள் பலர் கூறுகிறீர்கள், விடுதலை போராட்டத்தை எதிர்த்து பல தேச துரோகிகள் இருக்கிறீர்கள், அவர்களை எல்லாம் கொக்கரிக்கிறீர்கள். அதாவது தலைவர் பிரபாகரனால் நாங்கள் அழிந்தது உண்மை, அது உண்மை, இது உண்மை என்று நீங்கள் எல்லாரும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 30 வருட போரானது இல்லை என்று சொன்னால் தமிழன் என்றவன் இலங்கையில் இருந்திருக்கவே மாட்டான். தமிழன் நிலம் என்றது இலங்கையில் இருந்திருக்கவே மாட்டது. இதற்கு எதிர்ப்பு உங்களால் கூற முடியுமா? முடிந்தால் கூறி பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவர்களிடம் அடிபணிந்து மாற்றி கூற முடியும். முஸ்லீம்கள் எல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் அரேபியர்கள் என்று. அரேபியர்கள் இல்லை, நீங்களும் முழு தமிழர்கள். நீங்கள் ஒன்றை யோசியுங்கள், உங்களுடைய தாய்மொழியை இன்று மேடையில் தேசிய கீதமாக பாட முடியாது என்று உலக மக்கள் அனைத்தும் பார்க்கின்ற ஒரு விழாவில் அதை நிராகரித்திருக்கிறார்கள். உங்களுக்கு கோபம் பெறவில்லை? மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே சென்று ஆதரவு தெரிவிக்கிறீர்கள். சிங்கள பகுதியில் இருந்த யானைகளை கொண்டு வந்து வன்னியில் கொண்டு வந்து இறக்கிவிட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள், இவர்கள் தற்சாப்பு பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறார்கள், இவர்களுடைய விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து யானைகளும் கொண்டு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவரும் கூட இதை பற்றி பேசவில்லை. வணக்க நண்பர்களே, முப்பாட்டன் ராஜராஜ சோழனின் பெருமைகளை தஞ்சை பெரிய கோயில் உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருந்த வேளையில் மீண்டும் ஒருமுறை தமிழர்கள் இறக்கவில்லை, தமிழர்கள் உணர்வோடுதான் இருக்கிறார்கள் என்பதை உலகுக்கு பறைசாற்றி இருக்கிறது. அதன் மூலம்தான் தஞ்சை பெரிய கோயிலின் குடமுழுக்கு தமிழிலே நடைபெற்றிருக்கிறது. இது தமிழர்களுக்கான வெற்றி, தமிழர்கள் மீண்டும் எழுச்சி கொள்வதற்கான ஒரு முன்னேற்பாடு என்றுதான் என்னால் கூற முடியும். இதற்காக அயராது பாடுபட்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அனைவருக்கும் மற்றும் எம் தமிழ் தாய் உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இதே வேளையில் இலங்கையில் நடந்த துயரை பற்றி இலங்கையில் அந்நிய ஆதிக்கம் வெளியேறியதன் பின்பாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு சுதந்திர தின விழாவிலும் தமிழிலே தேசிய கீதம் பாடப்பட்டு வந்தது. அதாவது 3 மொழிகளிலும் பாடப்பட்டு வந்தது. தற்பொழுது உள்ள அரசானது தமிழிலே தேசிய கீதம் பாடப்படுவதை நிறுத்தியுள்ளது. இதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், குமரிக்கண்டத்தின் எச்சமான தமிழர்களின் தீவான நாவலன் தீவை மீண்டும் சிங்கள தீவாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இலங்கையில் இருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள அமெரிக்கா சென்று உயிர் பிச்சை கேட்டு ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்த ஒருவருக்கு எவ்வாறு தமிழின் பெருமைகள் புரியும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இவர்கள் தமிழின் பெருமைகளை அறியாதவர்கள். அதாவது நாவலன் தீவான இலங்கை தீவானது தமிழர்களின் தீவு, குமரி கண்டத்தின் எச்சமாக விளங்குகின்ற தமிழன் தீவிலே நீங்கள் வந்தறி குடிகளான சிங்களவர்கள் எவ்வாறு என் தமிழை கொச்சைப்படுத்த முடியும்? உங்கள் மனதில் ஒரு நியாயம் வேண்டாமா, நீதி வேண்டாமா? எவ்வாறு இவ்வாறான ஒரு கேவலமான செயலை செய்ய துணிந்து விட்டீர்கள்? இப்படி என்று சொன்னால் என் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் தாய் தமிழ் உறவுகள் தற்பொழுது சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம், விடுதலை போராட்டமானது ஆயுத போராட்ட காலமாக ஆரம்பிப்பதற்கு முன்பாக சிங்கள எழுத்தான சிங்கள சிறி எழுத்தானது வாகனத்தில் தகடுகளில், அதாவது வாகன இலக்க தகடுகளில் பதிக்கப்படுவதற்காக எதிர்ப்புகள் கோரி எம் மக்கள் போராடி இருக்கிறார்கள். அதற்காக பலர் உயிரையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவ்வாறு எல்லாம் இருக்க மீண்டும் எமது பாடசாலைகளில் மாணவர்களிடையே சிங்களம் பூத்தப்பட இருக்கிறது. பரவாயில்லை, நாங்கள் மொழிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் எல்லா மொழிகளையும் கற்போம், ஆனால் தமிழைத்தான் உயிராக நேசிப்போம், அது பரவாயில்லை. ஆனால் அவர்கள் செய்கின்ற இந்த அடிமைத்தனமான வேலை எம்மை எவ்வளவு கேவலப்படுத்துகின்றது, இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். நான் ஏன் கோவப்பட வேண்டும்? தமிழைத்தானே தேசிய கீதம் பாடப்படவில்லை. ஆனால் ஆமாம், அது பாடப்படவில்லை. தமிழில் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதற்காக நான் இங்கு கோவப்படவில்லை. தமிழை நீ மதிக்கவில்லை என்பதற்காகத்தான் கோவப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில், அதாவது இலங்கை நாடான தமிழ்நாட்டில் தமிழ்தான் முக்கியம், பாரம்பரியம், உலகத்திலே மூத்த மொழியான தமிழை நீ மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பதவியை மேற்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் உங்களுடைய பார்வையின்படி இலங்கையானது பௌத்த பூமியாக பார்க்கப்படுகிறது, இலங்கையானது சிங்களவர்களின் பூமியாக பார்க்கப்படுகிறது. பரவாயில்லை, நீங்கள் உங்களுடைய பூமி சிங்கள பூமி பௌத்த பூமியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய பௌத்தத்தை முதலிலே பேணி காத்தவன் தமிழன், பௌத்தத்தை பின்பற்றியவன் தமிழன். அதற்கு வரலாறு எங்களிடம் இருக்கிறது, சான்று எங்களிடம் இருக்கிறது. நீங்கள் அதற்கு பின்புதான் பௌத்தத்தை பேணி காத்தீர்கள். அப்படி பௌத்தத்தை பேணி காத்த தமிழர்கள் மீண்டும் பௌத்தத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? உங்களை போன்றவர்கள் பௌத்தத்தை பேணி கொண்டு இனவரி தாக்குதல்கள் செய்வதனால் தான் மக்களை பயந்து கொள்கிறார்கள். பௌத்தமானது உண்மையில் பயங்கரவாதிகள் மதமாக இருக்குமோ என்று ஆகவே நீங்கள் தான் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் நினைத்து விடாதீர்கள் தமிழர்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் என்று. ஒருபோதும் தமிழர்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. தமிழர்கள் எவ்வளவு தமிழை
நேசித்தார்களோ அவ்வளவுக்கு பௌத்தத்தை நேசித்து இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசியவாதிகள் தமிழர்கள் பௌத்தத்துக்கு விரோதிகள் அல்ல. உங்களால்தான் பௌத்த மதமானது ஒரு பயங்கர மதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தான் தமிழர்கள் தற்பொழுது பயப்படுகிறார்கள் பௌத்தத்தை எண்ணும் பொழுது. புத்தர் வாழ்ந்த காலத்தில் கூட புத்தர் தமிழராக இருந்திருக்கலாம் என்பதுதான் தமிழர்களின் எண்ணமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தமிழரை கும்பிடுகிறீர்கள், அது எமக்கு பெருமைதான். சிங்களவர்கள் என்பதே இலங்கையில் இல்லை. சிங்களவில் பெரும்பான்மை இனத்தோர் தமிழர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சிங்களவர்களை அடக்கி ஆள்கின்றவர்கள் தான், அதாவது அரியணையில் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி குடும்பங்கள் இப்படியானவர்கள் தான் வந்தரிகள். அவர்கள் குறிப்பாக எங்கிருந்து வந்தார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலிருந்து வந்தார்கள், நாயக்கர்கள் தோற்றத்தில் இருந்து வந்தார்கள். இவர்கள் வேண்டுமென்றே தமிழை கொச்சைப்படுத்த வேண்டும், தமிழை அடிமைப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இவர்களுடைய உண்மை வெளிவந்தால் சிங்களவர்களை இவர்களை விரட்டி அடிப்பார்கள் என்பது ஐயமில்லை. ஆகவே இவர்கள் எப்படியாவது மக்களை ஏமாற்றி தமது அரசியலை நிலைநிறுத்துவதற்காக இவ்வாறான கேவலமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் நான் இன்னொன்றை கூற விரும்புகின்றேன். கோத்தபாய ராஜபக்ச அரசானது பரவாயில்லையாக சிங்களவர்கள் பெரும்பான்மை இனத்தில் வந்திருக்கின்றார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் செய்கின்ற விடயங்கள் ஒவ்வொன்றுமே தமிழர்களுக்கு துரோகமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக அவர் அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் அவர் கைது செய்யப்பட்ட அனைத்து கைதிகளும் என்று அவர் கூறியிருக்கின்ற அவர்கள் இறந்து விட்டார்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இது எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான செய்தியாக இருக்க முடியும்? அவர்கள் நீங்கள் தானே பொறுப்பேற்று கைது செய்தீர்கள், அவர்களை நீங்கள் மக்களிடத்தை கொண்டு வந்து விட வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? அவ்வாறு இருக்கும்பொழுது நீங்கள் எவ்வாறு இந்த வகையான ஒரு கருத்தை கூற முடியும்? நீங்கள் ஒருவேளை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உங்கள் உயிர் போலதானே மற்றவர்கள் உயிரும் மற்றவர்களுக்கு. ஆகவே அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வாறான தகவலை வெறும் சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை செய்த செயல்! உங்களை நம்பித்தானே அவர்களை கைதிகளாக ஒப்படைத்தார்கள். அப்படி என்று இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டாமா? அவ்வாறு திருப்பி கொடுக்க வேண்டாமா? அவர்களிடம் திருப்பி விட வேண்டாமா? நீங்கள் அது கூட செய்யவில்லை. உங்களை பொறுத்தவரையில் சிங்களவர்கள் எவ்வளவன் தமிழனை அடித்தானோ அவன் அவனுக்கெல்லாம் பட்டமும் பதவியும் கொடுத்து உங்கள் அருகே அமைத்து வைத்திருக்கிறீர்கள். கடந்த ஆண்டு கூட இங்கிலாந்தில் இலங்கை தூதரகத்துக்கு முன்பாக தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருந்த வேளையில் அவர்களுக்கு எதிராக ஒரு அங்கு வேலை பார்த்திருந்த ஒரு ராணுவ அதிகாரி களத்தை வெட்டுவேன் என்று காட்டியதற்காக இங்கிலாந்து அரசினாலேயே அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு இலங்கை திருப்பி அனுப்பப்பட்டார். அவருக்கு இலங்கையில் தற்பொழுது பெரிய பதவி கொடுத்து நீங்கள் அருகே அமர்த்தி வைத்திருக்கிறீர்கள். இது பரவாயில்லை. இன்னொரு விடயமாக, தற்பொழுது ராணுவ அதிகாரி ஒருவர் 10 பொதுமக்களின் கழுத்தை அறுத்த ஒரு ராணுவ அதிகாரி, அதாவது ஒரு குழந்தை உட்பட, 5 வயது குழந்தை உட்பட அறுத்து கொலை செய்த ஒரு ராணுவ அதிகாரிக்கு இலங்கை நீதிமன்ற சட்டத்தினால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்து அவரை பொது மன்னிப்பில் வெளியில் விட்டிருக்கிறீர்கள். இது எவ்வளவு ஒரு துரோக செயல் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழர்களுக்கு எதிரியாகவும் துரோகமாகவும் தான் இருக்கிறது. என் தாய் தமிழ் உறவுகளுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அண்மை காலத்தில் மகிந்த ராஜபக்ச அவர்களை சென்று சந்தித்து பலர் படங்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். கோத்தபாய ராஜபக்ச அவர்களை சந்தித்து பலர் படம் எடுத்து வந்திருக்கிறார்கள். இவர்களை சிந்தித்து பாருங்கள். ஆனால் இவர்கள் கூறுகின்ற காரணம் என்ன? இவர்கள் இல்லாமல் நாங்கள் அரசியல் செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இவர்களிடம் நாங்கள் நல்லபடியாக இருந்தால் தான் என் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை வேண்டி கொடுக்க முடியும், வழங்க முடியும், பண ரீதியாக உதவிகள் செய்ய முடியும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டியது, உங்கள் அனைவருக்கும் கோபம் வரவில்லையா? உங்களுடைய தாய்மொழிக்கு ஒரு மதிப்பு கொடுக்காது இவ்வளவு துரோக செயலை செய்த ஒரு ஜனாதிபதியை எவ்வாறு நீங்கள் மன்னிப்பீர்கள்? நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் காலடியில் போய் கிடப்பதனால் உங்களுக்கு வெக்கமான ஒன்றும் இல்லையா? ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகளில் ஒரே ஒருவர் தான் எரித்து குரல் கொடுத்து வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்கள் பலர் கூறுகிறீர்கள் விடுதலை
போராட்டத்தை எதிர்த்து பல தேச துரோகிகள் இருக்கிறீர்கள், அவர்கள் எல்லாம் கொக்கரிக்கிறீர்கள். அதாவது தலைவர் பிரபாகரனால் நாங்கள் அழிந்தது உண்மை, அது உண்மை, இது உண்மை என்று நீங்கள் எல்லாரும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 30 வருட போரானது இல்லை என்று சொன்னால் தமிழன் என்றவன் இலங்கையில் இருந்திருக்கவே மாட்டான், தமிழன் நிலம் என்றது இலங்கையில் இருந்திருக்கவே மாட்டுது. இதற்கு எதிர்ப்பு உங்களால் கூற முடியுமா? முடிந்தால் கூறி பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவர்களிடம் அடிபணிந்து அங்கத்துவராக இருக்கிறீர்களே தவிர நீங்கள் ஒரு ஆண்மை உள்ள மகனாக செயல்படுகிறீர்களா என்பதை நினைத்து பாருங்கள். ஒரு சில அரசியல்வாதிகளை தவிர மீதி அனைத்து அரசியல்வாதிகளும் அதான் சொல்கின்றேன், அரசியல் என்று வருகின்ற வேளையில் உங்கள் உயிரை கூட தியாகம் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் மக்களின் பிரதிநிதியாக முன்னிக்கிறீர்கள், உங்களிடம்தான் முக முக்கிய பிரச்சனைகள் வரும், மக்களின் பிரச்சனைகளை அரசுக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உயிர் பயத்தில் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அரசியலில் வராதீர்கள், வீட்டில் இருந்து விடுங்கள். நமது எளிய சமுதாயங்கள் அதை நோக்கி வருகின்ற வேளையில் அவர்களை முன்னே விடுங்கள். ஐயா சம்பந்தன் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், ஏன் உங்களிடம் எதிர்ப்பு வரவில்லை? விக்னேஸ்வரன் ஐயாவிடம் இருந்து எதிர்ப்பு வருகிறது. இலங்கை தீவானது சிங்கள தீவு என்றதும் இல்லை, இது தமிழனி தீவு என்று எதிர்ப்பு வருகிறது. இலங்கை தீவானது பௌத்த மதத்தை பேணிக்காக்க வேண்டும் என்று சொல்கின்ற வழக்கில் இல்லை, இது பௌத்த மதத்தானவர்களின் இல்லை, இது தமிழர்களுடையது, இது தமிழர்களுடைய சைவத்தை பேணிய பூமி என்று சொல்லி அவரால் கூற முடிகிறது. நீங்கள் அனைவரும் சொல்கின்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை அவர்களின் பிள்ளைகள் சிங்களவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்கின்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை தவிர மீதி குற்றச்சாட்டுகள் ஏன் வர வைக்கிறீர்கள்? ஆனால் நீங்கள் அதன்படி செய்கிறீர்களா? நீங்கள் சுத்த தமிழர்களாகத்தானே இருக்கிறீர்கள், நீங்கள் தமிழர்களை தானே திருமணம் செய்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் தமிழர்களை தானே திருமணம் செய்திருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற வழக்கில் நீங்கள் அல்லவா முதலில் குரல் கொடுத்திருக்க வேண்டும். அதைத்தான் சொல்கின்றேன். அதாவது யாரை திருமணம் செய்து கொண்டார்கள், யாருடன் நட்பு வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. நமது தேசத்தின் குரல் அன்றன் பாலசிங்கம் அண்ணா அவர்கள் கூட திருமணம் செய்தது ஒரு வெள்ளைக்கார பெண்தார். ஆனால் அவருடைய உணர்வும் வேகத்தை போல் உலகத்தில் எவனாவது இருக்கிறீர்களா தமிழர்கள்? இல்லையே. அப்படி இருக்கின்ற வேளையில் நீங்கள் ஒருபோதும் சிந்தித்து விடாதீர்கள், வேறு ஒரு நாட்டவரையோ வேறு ஒரு இனத்தவரை திருமணம் செய்வதால் அவனுடைய தமிழ் உணர்வுகள் குறைந்து போகிறது என்று எண்ணி பார்ப்பதை மிகவும் தவறான விடயம். என்னுடைய கருத்தை உங்கள் முன் வைக்கின்றேன், உங்களால் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை ஒரு கணம் ஏதும் சிந்தித்து பாருங்கள். அதாவது அவர்கள் எம் தாய்மொழியான தமிழ் மொழி உலகத்தில் மூத்த மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியான என் தாய்மொழியில் தேசிய கீதம் பாடுவது இலக்காரம் இழிவு என்று நினைத்து எம் மொழியை ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பாட புத்தகமான சிங்கள பாட புத்தகத்தை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மாணவர்கள் அனைவரும் சிந்தித்து பாருங்கள், ஏன் நாங்கள் சிங்களம் இல்லாமல் வாழ முடியாதா, சிங்களம் பேச முடியாமல் இலங்கையில் இருக்க முடியாதா? எனது நாடு இவ்வளவு 30 ஆண்டு காலமாக போராட்டத்தில் ஒரு சிங்கள வசனம் கூட தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏன் அவர்களிடம் சலுகையை எதிர்பார்த்து தான் நாங்கள் செய்ய வேண்டுமா? 30 வருட காலமாக எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தமிழன் என்ற உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். சண்டை தான் ஒத்துக்கொள்கின்றேன், போராட்டம் தான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் உங்களுடைய தாய் நிலத்தில் தமிழர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்று இவர்கள் மீண்டும் போரை துவங்குவதற்காக, ஏனென்று சொன்னால் அவர்கள் போரை துவங்க வேண்டும், ஈழத்தில் போர் இருந்தால் தான் அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வருமானங்கள் வரும், இதற்காகவே வேண்டும் என்றே இந்த கோத்தபாய அரசானது தூண்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் குற்றச்சாட்டாக வைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் தமிழர்களிடம் மீண்டும் கிளர்ச்சியை எழுப்ப வேண்டும், இவ்வாறான செயல்களை செய்கின்ற வேளையில் தமிழர்கள் கொந்தளிப்பார்கள். ஏனென்று சொன்னால் தமிழர்கள் உயிரியவாதிகள், தமிழை உயிராக நேசிப்பவர்கள், தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அவர்கள் வெகுண்டெழுவார்கள் என்று கோத்தபாய அரசுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய திட்டமே அதுதான், தமிழர்களை எப்படியாவது கொந்தளிக்க செய்து தமிழர்களை மீண்டும் வன்முறையாளர்களாக இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், இதன் மூலம் அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும், அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய எண்ணம். மக்களை நீங்களும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஆயுத வழி போராட்டத்துக்கு செல்லவே வேண்டாம், ஏனென்று சொன்னால் ஆயுத போராட்டமானது எமக்கு வேண்டாம், அறிவழியில் தான் போராட வேண்டும். அதற்காக நாங்கள் சொல்கின்றபடி சிங்கள சிறி என்ற ஒரு எழுத்துக்காக தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராட்டம் செய்தது போல் நாங்கள் இனி நமது விளம்பர பலகையிலோ அல்லது பெயர் பலகையிலோ அல்லது பாடசாலையிலோ சிங்கள மொழியை தவிர்ப்போம். ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்கு முக்கியமான மொழி தமிழ் மொழி ஒன்று தான். இலங்கை 2வது மொழியாக இருக்கிறது ஆங்கிலம், ஆங்கில மொழி எமக்கு பொதுவான மொழியாக இருந்தால் போதும், சிங்களம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணர்வை ஏன் நமது அரசியல்வாதிகள் உங்களுக்கு விளங்கப்படுத்தவில்லை, ஏன் இவர்கள் கதைக்கவில்லை? எல்லாருமே அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் என்று சொன்னால் இவர்கள் தமிழர்களுக்காக என்னத்தை வந்து தந்திருக்கிறார்கள்? இவ்வளவு காலமாக அரசியல் இவர்கள் என்னத்தை செய்தார்கள்? ஒன்றுமே இல்லையே. ஆகவே இவ்வாறு இருக்கின்ற போல தமிழர் நிலங்கள் பறிபோகின்றது. இப்பொழுது காட்டுக்குள் இருந்த அதாவது சிங்கள பகுதியில் இருந்த யானைகளை கொண்டு வந்து வன்னியில் கொண்டு வந்து இறக்கி விட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள், இவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறார்கள், இவர்களுடைய விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து யானைகளும் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவரும் கூட இதை பற்றி பேசவில்லை. ஏன் யானைகள் அனைத்தையும் வழியில் அனுப்ப வேண்டியதானே? ஆகவே அவர்கள் சிங்களவர்கள் என்ன கொடுக்கிறார்கள் சொன்னால், யானைகள் ஆனது அதாவது இலங்கையிலேயே காடானது பேணிக்காக்கப்பட்டிருக்கிறது, அதில் பெருமையாக கூறுகிறார்கள்.
இப்போது தலைவர் இருந்தபடியால் தான் இந்த காடுகளாவது எஞ்சி இருக்கிறது. இலங்கையில் ஏனைய காடுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்குதான் வனமானது பெரிய வனமாக இருக்கிறதால் தான் ஜானைகள் இங்கு வாழ முடிகிறது என்று. ஆனால் அது நோக்கமல்ல. தலைவர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமைப்படுத்தி எமது மக்களினுடைய விவசாயத்தின் மேல் கை வைக்கிறார்கள். அனைவரும் இன்று விவசாயம் செய்ய முடியாத நிலையில் வன்னியில் இருக்கிறார்கள். நான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இலங்கை சென்று வந்தேன். ஒவ்வொரு நாளும் இரவிலும் ஜானைக்கு பயந்து ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஏனென்று சொன்னால் எந்த நேரத்தில் ஜானை வருகிறது என்று தெரியாது. அனைத்து ஜானைகளும் பழக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஜானைகள், காட்டு ஜானைகள் அல்ல. காட்டு ஜானைகள் வெடி போட்டால் கூட பயந்து ஓடிவிடும். இவை வெடி போட்டால் பயந்து ஓடாது. ஏனென்று சொன்னால் மனிதர்களோட பழக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஜானைகள். அனைத்துமே மனிதர்களை பயப்படாமல் அருகில் வந்து பல பேர் இதனால் இறந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கூறுகின்ற விடயம் கூட ஏதோ குறிப்பிட்ட தொகையில் மக்கள் இறந்த பின்புதான் ஜானைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி அரசாங்கம் சொல்கிறது. ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழர்கள் விவசாயம் செய்யக்கூடாது, தமிழர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தில் வாழக்கூடாது. ஏனென்று சொன்னால் நினைத்துக் கொள்ளுங்கள், 30 வருட காலமாக தமிழன் தற்சார்பு பொருளாதாரத்தை தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றார். ஆகவே இவர்களை அதை உடைத்து விட்டால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கத்திடம் எதிர்பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பெரிய ஒரு திட்டத்தை அவர்கள் எவ்வாறு எம்மிடம் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மக்களை நீங்கள் ஒன்றையொன்று புரிந்து கொள்ளுங்கள். எமது அரசியல்வாதிகள் உண்மையில் அவர்கள் கைப்பொம்மைகள் தான். அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைதான். அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் எமது அரசியல்வாதிகள் இனிமேல் பட்டு அவனுக்கு ஆதரவு கொடுக்கின்றேன், இவனுக்கு ஆதரவு கொடுக்கின்றேன். கொடுக்கவே வேண்டாம். மற்றும் ஒரு விடயம், முஸ்லீம்கள் எல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் அரேபியர்கள் என்று. அரேபியர்கள் இல்லை, நீங்களும் முழு தமிழர்கள். நீங்கள் ஒன்றை யோசியுங்கள். உங்களுடைய தாய்மொழியை இன்று மேடையில் தேசிய கீதமாக பாட முடியாது என்று உலக மக்கள் அனைத்தும் பார்க்கின்ற ஒரு விழாவில் அதை நிராகரித்திருக்கிறார்கள். உங்களுக்கு இங்கு கோபம் பெறவில்லை? மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே சென்று ஆதரவு தெரிவிக்கிறீர்கள். அன்று ஒரு நேரத்தில் நடந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் தமிழரை நீங்கள் பிரித்து பார்த்துக் கொண்டு தமிழர்கள் வேறானவர்கள், நாங்கள் முஸ்லீம்கள். தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லீம் என்பது ஒரு மதம், இனம் அல்ல. நீங்கள் அனைவரும் தமிழர்கள். அதை புரிந்து கொண்டு தமிழர்களோடு ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். அதாவது தமிழர்களோடு சேர்ந்து வாழாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய இனத்துக்காக, உங்களுடைய தாய்மொழிக்காக நீங்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை எனது தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்று சொன்னால் இனிவரும் காலத்தில் கூட இன்னொருவன் எமது மொழியை கீழே போட்டு மிதிக்க கூடாது. என்னவென்று சொன்னால் உலகமே எம் மொழியை பெரிய மொழியாக, பழமையான மொழியாக, நீண்ட மொழியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எமது தாய் நிலமான தமிழ் நிலத்தில் எம் மொழி காலால் மிதிக்கப்படுகிறது. ஏன் இந்தியாவின் பிரதமரான மோடி கூட தன்னால் பேச முடியாவிட்டாலும் இது ஒரு உச்சரிப்பில் கூட கனியன் பூங்குன்றனார் ஜாது மூரே ஜாபரும் கேளிரண்டு ஐநாவில் சென்று பேசிவிட்டு வருகின்றார். அவருக்கு தெரிகிறது தமிழானது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி. தமிழ்நாட்டில் பிறந்து 80% தமிழ் ரத்தத்தில் வளர்ந்த கோத்தபாய ராஜபக்சவுக்கு புரியவில்லை தமிழானது எவ்வளவு பழமையானது, தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது. தமிழை நீங்கள் சொல்லி தமிழானது இந்த பூமியில் தான் பிறந்திருக்கிறது, இந்த பூமியில் தான் வளர்ந்திருக்கிறது என்று சொல்வதால் உங்களுக்கே பெருமை என்று கூறிக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.